ஹாய், நான் விஸ்வா, கதைப்போமா வித் விஸ்வா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பஃபூன். வைபவ், அனன்யா, ஆத்தங்குடி, இளையராஜா, ஜோஜோ ஜார்ஜ், டைரக்டர் அசோக் வீரப்பன். இந்த படத்தோட ஒன்லைன், கூத்து கலைஞரோட வழியும் வேதனையும் ரொம்பவும் அழுத்தமாக ஆழமாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை. இந்த படத்தோட கதை, கூத்து கலைஞரான வைபவ் வருமானங்கிறது இல்லை, 6 மாதம் கூத்து இருக்கும், 6 மாதம் இருக்காது, நம்ம வாழ்வியில் ஓட்டுறதுங்கிறது பெரும்பாடாக இருக்குது, நான் வேணால் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. சரி, வெளிநாடு போகணுன்னா அதுக்கு பணம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படுது. சரி, நான் ட்ரக் ஓட்டுற போகிறேன், அதில் சம்பாரித்து அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நான் வெளிநாடு போயிடறேன் அப்படின்னு விருப்பப்பட்டு அந்த வேலையை செய்கிறாரு. பிரச்சனை ட்ரக்குக்குள்ளே இருக்குது, அவர் போலீஸ்கிட்ட மாட்டுறாரு. போலீஸ்கிட்ட இருந்து ஒரு வழியாக வைபவமும் அவரோட ஃப்ரெண்டும் வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னை யார் இதில் மாட்டி விட்டாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த பிரச்சனையை நோக்கி திரும்ப போக ஆரம்பிக்கிறாரு. கதை இங்கிருந்து ஒரு நேர்கோட்டில் போகுதுன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வருது, அரசியல்வாதிக்கு பவர் செக்டாரில் பிரச்சனை, போலீஸுக்கும் அரசியல்வாதிக்கும் இருக்கிற பிரச்சனை. இப்படி கதை ஒரு நேர்கோட்டில் இல்லாமல் தான் போன போக்கில் அங்கங்கே போயிட்டே இருக்கு. ஒரு இயக்குனர் தான் எடுத்துக்கிட்ட கதையை ஒரே பாதையில் எடுத்துகிட்டு போயிருந்தா அந்த கதை விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் இருந்திருக்கும். தான் சொல்ல வந்த கருத்தாகட்டும் கதையாகட்டும் அதை திரைக்கதையில் நேர்த்தியாக கொடுத்துருந்தா அது ஒரு பிரசண்டபுளாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே தான் யோசித்ததை நிறையா கொடுக்கணும்னு விருப்பப்பட்டுட்டாரா என்னமோ தெரியல. எல்லா விஷயங்களையும் ஒரே படத்தில் திணிச்சது தான் நமக்கு சலிப்பை ஏற்படுத்துது. அப்படி எல்லா விஷயத்தையும் ஒரே படத்துக்குள்ளே கொண்டு வரப்ப ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதுக்கு முடிவை கொடுத்துட்டு போயிருந்துருக்கணும். ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது, அது அங்கேயே கட்டாகுது, இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது, அது அங்கேயே கட்டாகுது. ஒரு கதைக்குள்ளார கிளைக்கதைகளை எடுத்து வரப்ப அந்த கிளைக்கதைகளுக்கும் ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போனால் தான் அந்த கதை ஃபுல்ஃபில் ஆகும். தான் எடுத்துக்கிட்ட கதையிலிருந்து இதை வச்சா நல்லாயிருக்கும், இதை வச்சா நல்லாயிருக்கும், ஒரு கதைக்குள்ளார 9 கதையை உள்ளே கொண்டு வரப்ப தான் நாம் எடுக்க வந்ததை மறந்துட்டு ஏதேதோ எடுத்து அதை நமக்கும் பிடிக்காமல் மற்றவங்களுக்கும் பிடிக்காமல் அதை இந்த இயக்குனர் சொல்ல தவறிட்டாரா, இல்லை அவரால் அதுக்கு மேலே யோசிக்க முடியலையா அப்படிங்கிறது தெரியல. வைபவ் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டால் அவருக்கு கொடுத்ததை அவர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கதை ஹீரோவாக இருந்தால் தான் அதில் நடிக்கிறவங்க அந்த கதைக்கு சப்போர்ட் பண்ணி நடிக்க முடியும். இங்கே கதையே பிரச்சனை அப்படிங்கிறப்ப வைபவ் நல்லா பண்ணா என்ன, நல்லா பண்ணலைன்னா என்னங்கிறதான் நமக்கு கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரியான கதைகளை தவிர்த்துட்டு வைபவ் அடுத்த ப்ராஜெக்டை நல்ல கதைகளாக தேர்ந்தெடுத்தா அவர் நம்பிக்கைக்குரிய நட்சத்திரமாக மாறதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த படத்தோட மியூசிக் சந்தோஷ் நாரங்கன். படம் போடுறப்ப ஸ்க்ரீனில் அவரோட பேர் வருது, ஆனால் மியூசிக் வாசிக்கிறப்ப டீ குடிக்க போயிட்டாரா என்னன்னு தெரியல, அவர் மியூசிக் பண்ண மாதிரியே தெரியல. இந்த படத்தோட மைனஸ்ன்னு சொன்னால் எல்லாம் தப்பாக ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு படத்தை நல்லா எடுத்திருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு கோடம்பாக்கத்தில் புதுமுக இயக்குநர்கள்னு 1000க்கு மேற்பட்டவங்க கையில் ஸ்கிரிப்டோட வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸாக தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது அசோக் வீரப்பனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தும் தனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை சரியாக அவர் பயன்படுத்தலை. அது அவரோட கால சூழலா, இல்லை ப்ரொடக்ஷனால் செய்ய முடியாத இயலாமையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.